கும்பராசி நேயர்களுக்கு இந்த துர்முகி வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சென்ற வருடத்தை விட மிகவும் ஒரு பொற்காலமான வருடமாகவே அமைகிறது. இந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்கு வேலை விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 2 வருட காலமாகவே தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே இவர்களுக்கு இருந்து வருகிறது. இந்த நிலை இந்த வருடம் இவர்களுக்கு மாறிவிடும். 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது இந்த துர்முகி வருடத்தில் ஐப்பசி மாதத்திலிருந்தே தொழிலில் நல்ல அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படும். அடுத்த 2 வருடங்களுக்கு தொழிலில் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாகவே அமையும். ஆதலால் இந்த சித்திரை வருட பிறப்பில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது கூட்டு தொழிலில் அமையக்கூடிய வாய்ப்புகளையோ நழுவ விட்டு விடாதீர்கள். அடுத்த 2.5 வருட காலம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் இருப்பதால் தொழிலிலும் கூட்டு தொழிலிலும் அரசாங்கத்துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு இருந்த இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணித்தரும். இதுவரையில் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் 8ஆம் இடத்திற்கு அஷ்டமத்தில் வந்து சேருகிறார். இருந்த போதிலும் இவர்களுக்கு மற்ற கிரகங்களின் துணையோடு இந்த அஷ்டம குருவானது பெரிதளவுக்கு எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அபிட்ட நட்சத்திரம் மற்றும் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கும்பராசியில் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் வருடமாகவே துர்முகி வருடம் அமைகிறது. குறிப்பாக சதய நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு மனைவி இடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்த போதிலும் இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சற்று அது அதிகரிக்கலாம். ஆகவே சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குரு பெயர்ச்சியின் போது இவர்கள் பிரத்யேகமாக குரு பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் ஏற்கனவே மனக்கசப்புகளும் மனசஞ்சலங்களும் இருந்த தம்பதியினருக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அது அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த துர்முகி வருடத்தில் இந்த சித்திரை வருட பிறப்பில் சதய நட்சத்திரம் அல்லாது கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் செய்யும் பொழுது கூட்டாளிகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இவர்கள் கூட்டு தொழில் செய்யும் பொழுது தன்னுடைய கூட்டாளிகளினால் ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கிர பகவானுக்கு இவர்கள் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதும் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரனுக்கு இவர்கள் பரிகாரம் செய்து கொண்டால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு இருக்கும் பண முடக்கத்திற்கு சுக்கிர பகவானுக்கு பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது. குழந்தை பாகியம் இல்லாதவர்களும் சுக்கிர பகவானுக்கு பரிகாரம் செய்து கொண்டால் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாகியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் விளையாட்டு துறையில் ஆர்வமிக்கும் குழந்தைகளுக்கும் இந்த துர்முகி வருடம் நல்ல முன்னேற்றமான வருடமாகவே இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் கவனக்குறைவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. கேது பகவானுக்கு கீழ் பெரும் பள்ளம் என்ற கேது ஸ்தலத்திற்கு சென்று கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்து வந்தால் குழந்தைகளுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் மற்றும் விளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்க குழந்தைகளுக்கும் விளையாட்டு துறையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீட்டுக்காரர்களும் இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் நல்ல ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டில் இதற்கான வாய்ப்புகளை நீங்கள் காணலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாய்ப்புகள் பொருந்தும். ஆகவே வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அரசாங்கத்துறை எதுவாக இருந்தாலுமே வேலை பொருளாதாரத்தில் இவர்களுக்கு நல்ல மென்மேலும் இவர்கள் வளருவதற்கு இந்த துர்முகி வருடத்தில் ஒரு பெரிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த துர்முகி வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் அமையும். குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் யாராக இருந்தாலும் கேது பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வருடத்தில் வரக்கூடிய இடைஞ்சல்கள் மற்றும் மன கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாக கும்பராசி நேயர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய கிரகங்கள் கேது
மற்றும் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்யும் பொழுது இந்த வருடத்தில் எந்தவித தடங்கல்களும் இல்லாமல் அனைத்து விஷயங்களிலுமே வியாபாரம், வேலை, படிப்பு மற்றும் திருமணம் அனைத்திற்குமே இந்த கிரகங்கள் உதவியாக இருக்கும். துர்முகி வருடத்தில் கும்பராசி நேயர்களுக்கு மிகவும் அமோகமான பலன்களை காத்து கொண்டிருக்கிறது. வார வாரம் உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.